அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் எப்படி பறக்குது, அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். விமானத்தை முதன் முதல்ல கண்டுபிடிச்சவங்க ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. விமானம் பறக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விதிகள் இருக்கு. அதாவது ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா வினைகளுக்குமே எதிர்வினை அல்லது அதற்கு இணையான வினை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நீச்சல் குளத்தில் நம்ம கையை ரெண்டையும் பின்னோக்கி தள்ளும்போது நம்மளோட உடல் முன்னோக்கி போகும். இதுதான் நியூட்டன் விதியில் சொல்லப்பட்டிருக்கு. இதர பேஸ் பண்ணி தான் வந்து விமானம் பறக்குது. அப்படி இந்த விமானத்தில் வந்து இரண்டு இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கும். வேகமாக அழுத்தப்பட்ட காற்று பின்னோக்கி தள்ளும் போது இந்த விமானமானது முன்னோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி முன்னோக்கி நகர ஆரம்பிக்கும் போது இது எப்படி வானத்தில் பறக்கிறது கேள்வி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். இப்படி வானத்தில் பறக்கிறதுக்கு இரண்டு பக்கமும் உள்ள இந்த இறக்கைகள் தான் காரணம். இந்த இறக்கைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பெர்னாலிஸ் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. பெர்னாலிஸ் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த இடத்துல வந்து வேகம் அதிகரிக்குதோ அந்த இடத்துல அழுத்தம் குறையும், எந்த இடத்துல வந்து அழுத்தம் அதிகரிக்குதோ அங்க வேகம் குறையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு, நம்மளுடைய உள்ளங்கையை எடுத்து இந்த மாதிரி ஒரு பைக்ல போகும்போது நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இந்த கையை இப்படி நேரா வச்சு போய்கிட்டு இருக்கும்போது இந்த கையில எந்த மாற்றங்களும் இருக்காது. அதே இது இந்த கையை கொஞ்சம் அந்த கையை நீங்க திருப்பினீங்கன்னா, மிது மெதுவா அந்த கை உங்களை நோக்கி பின்னோக்கி மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க எல்லாருமே செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களால இதை உணர முடியும். காரணம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வேகம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த கையில வந்து இந்த இடத்துல அழுத்தம் அதிகரிக்கும், இந்த இடத்துல வேகம் குறையும். இந்த மாதிரி அழுத்தம் அதிகரிக்கும் போது இந்த கையானது மேலே தூக்கப்படும். இதே மாதிரிதான் இந்த இறக்கைகள் மேலே தூக்கப்படுது காத்துல. அப்படி மேலே தூக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விமானம் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். இந்த இரண்டு இன்ஜின்களுமே அழுத்தப்பட்ட காற்றை வேகமாக தள்ளும்போது விமானம் முன்னோக்கி பறந்து வானில் பறக்க ஆரம்பிக்கும். இவ்வளோதான் விமானம் பறக்கிறதுக்கான காரணங்கள். இதையும் தாண்டி இதில் வந்து வால் பகுதி அப்படின்னு, முகப்பகுதி அப்படின்னு ஏகப்பட்ட பகுதியில் சில சில காரணங்கள் வச்சிருப்பாங்க. பயணிகள் விமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 750 பேருக்கு மேல் இருக்கைகள் கொண்ட பயணிகள் விமானங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. சராசரியாக பயணிகள் விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 160-180 இந்த மாதிரி விமான பயணிகள் இருக்குது நம்ம நாட்டில். எல்லா நாட்டிலையும் அது இருக்குது. விமானங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரக்கு விமானங்கள், போர் விமானங்கள், பயணிகள் விமானங்கள் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த விமானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப செலவாகுமோ அப்படின்னு. மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம ஒரு விமான பயணம் போயிட்டு வர்றதுக்கு மொத்த செலவே 5000 ரூபா தான் ஆகும். விமான பயணம்ங்கிறது எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு பயணம். ரொம்ப நல்லாவும் ரொம்ப ருசிகரமாகவும் இருக்கும். இந்த விமானத்தோட வேகங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு விமானம் அதாவது பயணிகளை சுமந்து போகிற ஒரு விமானம் ஒரு மணிக்கு 800 கிலோமீட்டர்லேருந்து 900 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. அதே மாதிரி போர் விமானங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1000 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு அதிகமான வேகத்தில் அந்த போர் விமானங்கள் எல்லாமே பறக்க ஆரம்பிக்கும். விமானங்கள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத ஒரு எளிய காணொலியை தான் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் ஏற்படுற சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றிய முழு விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். நம்மளுடைய சேனல் கௌதம் ஜிவி, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகர்.